ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹவு டு எக்ஸிக்யூட் பவர் ஷெல் வித் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பவர் ஷெல் வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே பைப்லைன் ஸ்கிரிப்டில் வித் பேராமீட்டர்ஸோட எப்படி பாஸ் பண்ணுறது, பவர் ஷெல்லுக்கு வந்து எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது வித் பைப்லைன் ஸ்கிரிப்டோட. ஸோ அந்த வீடியோ எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ தான். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் மாஸ்டர் ஐ மீன் பில்டின் நோட்ஸோட டேஷ்போர்டு. ஸோ இதில் நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஸோ பவர் ஷெல் பைப்லைன் ஸ்கிரிப்டன்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ க்ரூவி ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ க்ரூவி ஸ்கிரிப்ட் வந்து மோஸ்ட்லி ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாவாவில் என்னெல்லாம் சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஜென்கின்ஸோட நேம் ஸ்பேஸ், ஜென்கின்ஸோட கிளாஸ், ஃபங்க்ஷன் அதெல்லாமே யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ க்ரூவி ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான ப்ரோக்ராமிங் கிடையாது. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சிம்பிள் பேசிக் லாஜிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு க்ரூவி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோவை நான் போட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டாஸ்க்கு தேவையான பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு நியூ நியூ ஜாப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு கமாண்டாகவும் இதில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ அதை பாஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம ஒரு ஜாபுக்கு வந்து பேராமீட்டராக பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டர்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இது எனேபிள் பண்ணிட்டு இதில் வந்து ஸோ பூலியன் பேராமீட்டரா, சாய்ஸு, ஃபைல், லேபிளு, ஸோ மல்டிலைன் ஸ்ட்ரிங் பேராமீட்டர், ஸோ ஸோ நீங்கள் நோடாகவே ஒரு பேராமீட்டராகவும் பாஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு நோடாக எனக்கு தேவை, நான் கஸ்டம் பேராமீட்டராக தான் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு நேம்லாம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா சிம்பிளாக ஸ்ட்ரிங் பேராமீட்டர் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் நேம் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த சர்வீஸ் நேம் எடுக்கிறதுக்கானதுக்கு ஸோ சர்வீஸ் அண்டர் ஸ்கோர் நேம்ன்ற பேராமீட்டர் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு டு கெட்டு சர்வீஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ட்ரிம் பண்ணலாம், ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் தேவை, ஸ்பேஸ்லாம் எனக்கு ட்ரிம் பண்ணி வேணும் அப்படின்னா, ஸோ அதுவும் நீங்கள் ட்ரிம் பண்ணி வேணும்னா இது செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் சர்வீஸ் நேம் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய நோடு நேம் வந்து நான் வந்து டைனமிக்காக கொடுக்க போகிறேன். ஸோ நோடு எந்த நோடாகவும் இருக்கலாம், எந்த ஸ்லேவ்ஸ்னாலையும் போய் வந்து இது எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்தோட சர்வர் நேமும் நீங்கள் இது பேராமீட்டராக பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஜென்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேராமீட்டர் வந்து உங்களோட பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டு எக்ஸிக்யூட் ஆன் நோட் ஆர் ஸ்லேவ் மிஷின்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளாக, ஸோ இப்போ ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ பைப்லைன் ப்ளகின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட ஜென்கின் சர்வரில். ஸோ இப்போ நான் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் எஸ்சிஎம்னா, ஸோ உங்களோட கிட்ஹப்போ இல்லாட்டி பிட் பக்கெட்லேருந்து எனக்கு வந்து டேரெக்டாக கோட் சோர்ஸ் கோட்லேருந்து கண்டிப்பாக டவுன்லோட் ஆகணும். டேரெக்டாக வந்து அங்கே வச்சு நான் ஸ்கிரிப்ட் எக்ஸிட் பண்ண போகிறேன், க்ளோன் பண்ண கோடை வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் எஸ்சிஎம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பைப்லைன் ஸ்கிரிப்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பைப்லைன் ஸ்கிரிப்ட் எனக்கு எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு வந்து ஸ்கிரிப்டட் பைப்லைன் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் சின்டாக்ஸே இதில் வந்துடுது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் நீங்கள் இதை வச்சு ரன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பேசிக்கு சின்டாக்ஸு, ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதே ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளோட கஸ்டம் ஸ்கிரிப்டட் பைப்லைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து யூஸ் க்ரூவி சாண்ட் பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் க்ரூவி சாண்ட் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டேட்டா க்ரூவி ஸ்கிரிப்ட் இதிலே தான் வச்சு ரன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு பைப்லைன் சின்டாக்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தனியாக இன்னொரு இதில் டேபில் வந்துட்டு ஸோ பைப்லைன் சின்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டிக்ளரேட்டிவ் டேட்டிவ் ஜென்ரேட்டர் எல்லாமே இருக்குது, இது ஆன்லைன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ ஸ்டோ இதில் வந்துட்டு செக்ஷன், ஸ்டேஜஸ், போஸ்ட், ஏஜென்ட் எல்லாமே இருக்குது.
ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிஹேவியருக்கு உண்டானது ஸ்கிரிப்டில். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் எப்படி பேரல் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களா, சீக்வன்ஸர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களா, இது எல்லாமே ஃப்ளோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டட் பைப்லைன் ஃப்ளோ கண்ட்ரோல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஸ்கிரிப்டட் பைப்லைன் வந்து சீரியலாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, ஸோ டைரெக்டாக வந்து ஜென்கின்ஸ் ஃபைலாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ சிம்பிள் நோடு வந்து இப்படி தான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் நோடில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ பிரான்ச் வந்து நம்ம வந்து க்ளோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இஃப் கண்டிஷன் எல்லாமே வந்து சின்டெக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடி சிம்பிள் பைப்லைன் ஸ்கிரிப்டுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பைப்லைன் ஸ்கிரிப்ட் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் இம்போர்ட் ஹட்சன் டாட் மாடல் டாட் ஸ்டார். ஸோ இந்த ஹட்சன் டாட் மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்கின்ஸோட நேம் ஸ்பேஸுக்குள்ளே இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இம்போர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து பைப்லைன் வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இதுக்குள்ளே பைப்லைன் நீங்கள் சின்டெக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வெரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஏஜென்ட்டில் போய் இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கஸ்டம் ஏஜென்ட்டை நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணால் நான் வந்து ஏஜென்ட் நன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பேராமீட்டர்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணுற இங்கே பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரூபி ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் ஃபெச் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்கு டிஃபால்ட்டு வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் அங்கே கொடுத்தாலும் ஓகே, இங்கே கொடுத்தாலும் ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இப்போதைக்கு நான் இது எம்டியாகவே வச்சிடலேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூப்லாம் எனக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த நேம் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த நேம் வச்சு தான் வந்துட்டு நான் அங்கே ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ சர்வீஸ் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பேராமீட்டராக சர்வர் நேம் வாங்கியிருக்கேன். ஸோ சர்வர் நேம் போட்டாச்சு. ஸோ பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜ்னால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக நான் வந்து ஸோ செக் நோட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு நான் ஸ்டேஜ் ஒன்று வைக்கிறேன். ஸோ இது உங்கள் விருப்பம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி, உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நோடு ஸ்டேஜஸ் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸாக நீங்கள் ஃபெச் பண்ண போகிறீங்க இல்லை இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஸோ ஸ்டேஜஸ்க்குள்ளே மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜுக்குள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்துட்டு ஸ்டேஜுக்குள்ளே ஸ்டெப்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்புக்குள்ளே வந்து நோடோ ஸ்கிரிப்டோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது நோடு வந்து டிஃபால்ட்டாக மாஸ்டர் மிஷின் தான் வந்து இந்த செக் நோட் ஸ்டேட்டஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து மாஸ்டர் மிஷினில் தான் செக் நோட் ஸ்டேட்டஸ் பண்ண முடியும், நம்ம வந்து ஏஜென்ட்லேயுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எந்த ஒரு நோடு இதில் நம்ம மென்ஷன் பண்ணல ஸ்டெப்ஸுக்குள்ளே. ஸோ டேட்டா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக என்ன ஹட்சன் ஸ்கிரிப்ட் நேம் ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்பயும் போல் இஃப் கண்டிஷன் வந்து இதில் நான் கொடுக்குறேன். ஸோ ஹட்சன் டாட் மாடல் டாட் ஹட்சன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸு ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே நீங்கள் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பாருங்கள். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஹட்சன் மாடலுக்குள்ள ஹட்சன் டாட் இன்ஸ்டன்ஸு. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் கெட் ஸ்லேவ் எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்லேவ் வந்து எப்படி பார்க்க எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டைனமிக்காக தான் நம்ம கெட் பண்ண போகிறோம் ஸ்டேட்டஸு. ஸோ அதுக்கு வந்து பேரம்ஸ் டாட் சர்வர் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ நான் வந்து நம்ம பாஸ் பண்ணுற பேரமீட்டர் வந்து இங்கே நம்ம வந்து கெட் பண்ணி அந்த அதோட கம்ப்யூட்டர் அது கம்ப்யூட்டராக தான் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து டூ கம்ப்யூட்டராக கன்வெர்ட் பண்ணி அது வந்து இஸ் ஆன்லைனான்னு பார்க்குறோம். இஸ் ஆன்லைனுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ மேபி அதோட பார்த்தீங்கன்னா ஸோ பூலியன் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ எது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த பூலியன் வேல்யூவும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வந்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரிண்ட் எல்என்ல வந்துட்டு ஸோ ஜென்கின்ஸ் நோடிஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு இஃப் கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் எல்என்ல ஸோ ஜென்கின்ஸ் நோடிஸ் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நோடு வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்குது ஆன்லைனில் இருக்குதுன்னு இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜாக இது நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இப்போ வேணால் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்னோடய நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்டோஸ் 2012 தான். ஸோ இந்த விண்டோஸ் 2012 ஆல்ரெடி நான் வந்து எந்த ஒரு நோடு இங்கே நான் வந்து ஜா ஏஜென்ட் டாட் ஜார் வந்து நான் வந்து இங்கே ரன் பண்ண வைக்கலை.
ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஆஃப்லைன் தான் காட்டும். ஸோ அதுக்குமே நம்ம வந்து இங்கே போய் கிராஸ் செக் பண்ணிப்போம். ஸோ நோடு வந்து ஆஃப்லைனில் இருக்கா ஆன்லைனில் இருக்கான்னு. ஸோ ஆஃப்லைனில் தான் இருக்குது. ஸோ கனெக்ஷன் வாஸ் ப்ரோக்கன் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பைப் லைன் வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பில்டு வித் பேரமீட்டர்ஸில். ஸோ இந்த மாதிரி பேரமீட்டர்ஸ் கேட்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ சர்வீஸ்ன்னு இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நோட் நேம் வந்து விண்டோஸ் 2K12 கொடுத்துருக்கேன். ஸோ 2012. ஸோ இப்போ நான் இதை பில்ட் பண்ணுறேன். ஸோ இது பில்ட் ஆகிட்டுருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஹட்சன் டாட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஏதோ கிளாஸ் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, கான்ஃபிகரில் போயிட்டு ஓகே இன்ஸ்டன்ஸ் வந்து ஐ ஸ்மால் லெட்டரில் வரும். ஸோ கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ திரும்பி நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, திரும்பி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ நோட் இஸ் ஆஃப்லைன் சொல்லிட்டு ஸோ இது வந்து வெயில வந்துருச்சு. ஸோ இந்த நோடு நோட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கான பைப்லைன் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ பேராமீட்டர்ஸ்லாம் வாங்கி. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பிஎஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வரப்போகுதுன்னு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நோடு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணேன், அந்த நோடுக்குள்ளே தான் போய் இந்த எக்ஸிக்யூஷனே ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ஸோ நோடு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ நோடோட பேரமீட்டர் வந்து பேரம்ஸ் டாட் சரௌண்டர் ஸ்கோர் நேம். ஸோ நீங்கள் இந்த இங்கே இருக்க பேரமீட்டர்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ, ஸோ அதோட நேம் வந்து இங்கே நான் ஃபெச் பண்ணுறேன். ஸோ அது நான் வந்துட்டு இப்போ எதுக்குள்ளே போய் நான் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன்லேருந்து நீங்கள் எந்த மிஷினில் எந்த ஸ்லேவ்ஸில் போய் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்குள்ளே தான் இது நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸ்கிரிப்டுன்றது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக டெஃப் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கோடு. ஸோ டெஃப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஸோ பவர் ஷெல், இது வந்து பவர் செல் பில்டின் பவர் செல் வந்து நீங்கள் இந்த இது நீங்கள் இடத்துல இல்லை பைப்லைன் ஸ்கிரிப்டுக்கான பவர் செல்லும் இருக்குது. ஸோ அந்த ப்ளகின்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ. ஸோ எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும் அப்படின்றது வந்து இங்கே நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு கெட் சர்வீஸ் போட்டு இது நான் வந்து ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ கெட் சர்வீஸ் நேம், ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. ஸோ இது இந்த பவர் செல்குள்ளே எப்படி நான் வந்து அந்த பேரம்ஸை நான் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து டாலர் செட் ப்ரைஸ் போட்டு பேரம்ஸ் டாட் சர்வீஸ் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ அந்த பேரமீட்டர் வந்து இங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த சின்டாக்ஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹைலைட்டடு டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸும் இங்கே கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணியாங்கன்னு, இல்லைனா வந்து உங்களுக்கு எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் ஸோ வைஸ் வெர்சா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் வருமா அப்படின்றத. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து இப்போ எக்ஸிட் கோடு ரிட்டர்ன் கோடை வச்சு இப்போ நான் வந்து இதில் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட்டஸ் டபுள் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து நான் ப்ரிண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ ப்ரிண்ட் எல் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ அப்போ இதே வந்து எல் ஸ்பாட்டில் ஸோ ப்ரிண்ட் எல்என் வந்து எக்ஸிக்யூஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ பவர் ஷெல் ஸ்கிரிப்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாட்டி ஒரு சிம்பிள் கமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி பேரமீட்டர் பாஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ சர்வீஸ் ஆடியோ சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இது நோடு வந்து ஆஃப்லைனில் இருக்குது. ஸோ இப்போ அது அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இது ஆன்லைன் கொண்டு வந்துடும் அந்த நோடை. ஸோ இப்போ நோடு வந்து இங்கே ஆஃப்லைனில் இருக்குது. ஸோ இப்போ நோடுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் அந்த ஏஜென்ட் டாட் ஜார் ஃபைலில் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே போய் இதை ரெஃப்ரெஷ் பண்ணினா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஓகே, நோடு கனெக்டட், ஏஜென்ட் இஸ் கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் போய் அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஆடியோ எஸ்ஆர்வி
ஸோ அதோட சர்வர் நேம், ஐ மீன் நோட் நேம் தான் சர்வர் நேமு. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ ஆடியோ சர்வீஸ் வந்து ஸ்டாப்னு வந்துருச்சு. ஸோ ஜென்கின்ஸ் நோட் இஸ் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டட் பை யூஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஜென்கின்ஸ் நோட் இஸ் ஆன் ரன்னிங் ஆன் இந்த நோட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு டெம்பரவரி ஒர்க் ஸ்பேஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. அது இப்போ கிரியேட் பண்ண பவர் ஷெல்ல ஃபைல் டெம்பரவரி ஃபைல் வந்து அங்கே கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆகிட்டு அந்த கமாண்டு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் கோடும் வந்து எக்கோ பண்ணிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்குறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் அவுட்புட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ ஃபார்மேட்டடாகவும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸோ பைப்லைன் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் வித் பேராமீட்டர்ஸில் நம்ம வந்து ஜென்கின்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து நீங்கள் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சு உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எஸ்விஎன் ஸோ சோர்ஸ் கோட் கண்ட்ரோலில் வச்சுட்டு, ஸோ அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதோட பாத் நீங்கள் மென்ஷன் பண்ணி, ஸோ அந்த பாத்தில் வந்து ஸோ இப்போ நான் எப்படி பாஸ் பண்ணேன், ஸோ அதை மாதிரி வந்து பவர் ஷெல் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.